தரம் ஆறு மாணவர்களை வணக்கம். இன்று உங்களுக்கு மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் நிலையதி பரீட்சை 2021 சைவ சமயம் வினாத்தாள் பகுதி 1 பகுதி 2 வரும் பிள்ளைகள் உங்களுக்கு. அந்த விதத்தில் நாங்கள் இப்போ பகுதி 1 பாப்பம். முதலாவது கேள்வி, பிரணவ பொருளாம் பெருந்தகை ஐங்கரன் என விநாயக பெருமானை போற்றி பாடும் நூல். இதுக்கு பிள்ளைகள் சரியான விட வெற்றி வேட்கை. ரெண்டாவது வினா, பண்டிகைகளுள் ஒன்றாக கொள்ளத்தக்கது தைப்பொங்கல். மூன்றாவது, அரிது அரிது மானிடராதல் அரிது என கூறியவர் ஔவையார். நாலாவது, சைவ சமய விழுமிய பண்புகளில் ஒன்றாக கொள்ளக்கூடியது. இது நீங்கள் அவதானிக்கோணும் பிள்ளைகள், விழுமிய பண்புகளில் ஒன்று கேட்டுருக்கு, சரியோ? அப்போ அதுக்கு விட வந்து பெரியோரை கனம் பண்ணுதல். அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கிளியிடம் காணப்பட்ட விழுமிய பண்பு நன்றி மறவாமை. மரம் வந்து பட்டு போன நிலையிலையும் பிள்ளைகள் அந்த இடத்தை விட்டே கடைசி வர போகாமல் இருந்தது தான் அந்த கிளியிட்ட இருந்த பண்பு பிள்ளைகள். என்ன அப்போ அது இந்த என்ன காரணம் என்று கேட்டால், அந்த மரம் நல்லா இருக்கேக்குள்ள அதில் இருந்து அனுபவித்து போட்டு மரம் பட்டு போனோன்னா விட்டுட்டு போகிறது பொருத்தப்பட்ட செயற்பாடு. என்ன அந்த விதத்தில் தான் கிளி அந்த இடத்துலையே இருக்குது. அப்போ அஞ்சாவது கேள்விக்கு என்ன விடையண்டா, கிளியிடம் காணப்பட்ட விழுமிய பண்பு நன்றி மறவாமை. ஆறாவது கேள்வியை பாருங்கோ, கர்ண வேதனம் என அழைக்கப்படும் சடங்கு காது குத்துதல். சரி, ஏழாவது கேள்வி, தீபாவளி பண்டிகை தினத்தில் கிருஷ்ண பகவானால் அழிக்கப்பட்ட அசுரன் அது நரகாசுரன். எட்டாவது கேள்வி, தேவார ஏடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் சிதம்பரம். நாலாவது விட. ஒன்பதாவது கேள்வி பிள்ளைகள், சுந்தரரது திருமுறை பாடல்கள் இடம்பெறும் திருமுறை சுரை. ஒன்பதாவது கேள்வி, சம்பந்தரது திருமுறை பாடல்கள் இடம்பெறும் திருமுறை 1, 2, 3 திருமுறை. பத்தாவது கேள்வி, மாறனார் ஆற்றிய பணி சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கிறது. எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கிறத விடாத ஒரு ஆள் தான் பிள்ளைகள், இளையான்குடி மாறநாயனார். சரியா? பதினோராவது கேள்வியை பாருங்கோ, பஞ்சபுராண வரிசையில் மூன்றாவதாக ஓதப்படக்கூடியது. இப்போ தேவாரம் முதலாவது, ரெண்டாவது திருவாசகம், மூன்றாவது திருவிசைப்பா. இப்போ கேள்வி என்னன்னா, மூன்றாவதாக ஓதப்படுறது பஞ்சபுராணத்தில் திருவிசைப்பா, சரியோ? நாலாவது திருப்பல்லாண்டு, அஞ்சாவது பெரிய புராணம். உங்களுக்குரிய கேள்வி வந்து, பஞ்சபுராண வரிசையில் மூன்றாவதாக ஓதப்படுவது வந்து திருவிசைப்பா. பன்னிரெண்டாவது கேள்வி, ஆலய வழிபாட்டில் முதலில் வழிபடும் தெய்வம் விநாயகர். நாலாவது விட. பதிமூன்றாவது கேள்விய பாருங்கோ, ஆளுடைய பிள்ளையார் எனும் பெயரை கொண்ட நாயனர். முதலாவது விட, திருஞான சம்பந்தர். பதினாலாவது கேள்விய பாருங்க, கிள பிராமண வடிவம் தாங்கி சுந்தரரை தடுத்தாட் கொண்டவர் சிவபெருமான். பதினஞ்சாவது கேள்வி பிள்ளையர், பசுவுக்கு வழங்கப்படும் மறுபெயர் உயிர். சரியோ? பசுவுக்கு இன்னொரு பெயர் உயிர். இப்போ இறையண்டு, இறையண்டா இறைவன் பரம்பொருள், சரியா? மற்ற கடவுள் அதுவும் பதியத்தான் குறிக்கும், பரமசிவனும் பதியத்தான் குறிக்கும். இதில் பசுவுக்கு தானே கேட்டது, அப்போ பசுவுக்கு வழங்கப்படுற இன்னொரு பெயர் பிள்ளையர் உயிர். நாலாவது விட. பதினஞ்சுக்கு. பதினாறாவது கேள்விய பாருங்கோ, மூவகை திருமேனிகளாக கொள்ளப்படுபவை அருவம் உருவம் அருவுருவம். அதுதான் சரியான விட. பதினாறுக்கு சரியா? இதில் மனம் வாக்கு காயம் இருக்குது, அது வந்து திரிகரணம். படைத்தல் காத்தல் அழித்தல் இருக்கே, ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல். அடுத்தது நாலாவதாக, பதி பசுவாசம் இருக்காது, முப்பொருள். அப்போ கேள்வி வந்து, மூவகை திருமேனிகளாக கொள்ளப்படுபவை அருவம் உருவம் அரு உருவம். பதினேழாவது கேள்வியை பாருங்கோ, சிறு தெய்வமாக வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை வீரன். நாலாவது விட. எட்டாவது பாருங்கோ, சரி, பதினெட்டாவது கேள்வி, காகத்தின் வடிவம் எடுத்து
வந்து அகத்தியரின் கமண்டல நீரை கவிழ்த்தவர் விநாயகர். 19வது கேள்வி, திருவிளக்கு ஒன்றில் காணப்பட வேண்டிய சுடர்களின் எண்ணிக்கை என்ன? 5 இருக்கிறது சிறப்பு பிள்ளையர். 20வது கேள்வி, இப்போ பொதுவாக 3 சுடர் இருக்குது என்ன, சிறப்பானது வந்து பார்த்தீங்கன்னா 5 சுடர்கள் சிறப்பாக இருக்குது பிள்ளையர், சரியா? ஆனால் இப்போ நாள்தோறும் நாங்கள் வழிபடுற அந்த நாள்தோறும் வழிபடுற வழிபாட்டில் பிள்ளையர் ஒரு சுடர் போதுமானது. இதுக்கு சரியான விட வந்து 19 திருவிளக்கு ஒன்றில் காணப்பட வேண்டிய சுடர்களின் எண்ணிக்கை பிள்ளையர் நீங்கள் 5 கொடுக்கலாம், 5 தான் கொடுக்க வேணும். அடுத்தது பாருங்கள், திருவாசகத்தை பாடியவர் 20வது, திருவாசகத்தை பாடியவர் மாணிக்க வாசகர். அடுத்தது இடைவெளி நிரப்புறது இருக்கு என்ன, பொருத்தமான சொற்களை வைத்து இடைவெளியை நிரப்புக, 2வது பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் பாருங்கள், ஓங்கார மூர்த்தியாக விநாயகரை வழிபட்டால் நமது அகங்காரம் நீங்கும். 2வது கேள்வி, விநாயகரின் வாகனம் பெருச்சாளி ஆகும். 3வது கேள்வி, ஓர் சைவ இல்லம் புனிதமும் பண்பும் நிறைந்த இடமாகும். 4வது கேள்வி, ஆறுமுக நாவலர் பாலபாடம் என்ற நூலை எழுதினார். 5வது கேள்வி, பெரியோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு நன்மை தரும். இப்போ டீச்சர் அந்த இடைவெளியில் வர வேண்டிய விடையையும் சேர்த்து தான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது தொடர்பு படுத்துக இருக்குது பாருங்கள், ஏ விநாயகர், இங்கே 3வது விட இருக்குது ஐங்கரன். பி திருநூறு இருக்குது. 1 இருக்குது அங்கே உத்தூளனம், என்ன உத்தூளனம்ண்டா பரவி பூசுறது, இப்போ விபூதி பூசுகிற முறை இருக்குது என்ன உத்தூளனம் திரிகுண்டரம்ண்டு, திரிகுண்டரம்ண்டா முண்டு குறியாக பூசுறது, உத்தூளனம்ண்டா பரவி பூசுற. இப்போ திருநூறுக்கு பொருத்தமாக உத்தூளனம் இருக்குது. சி பாருங்க, உண்மை, இங்கே வந்து 2வது விட மெய்மை இருக்குது, அதுக்கு தொடர்பு படுத்தலாம். டி பாருங்கள், ஔவையார், அது ஔவையார் இயற்றிய நூல் வந்து 5வதாக இருக்குது, ஆத்திசூடி. இ பாருங்கள், தர்மபுத்திரன், அவர் செய்த ஜாகத்தின் பெயர் அஸ்வமேதம், 4வது விடையாக இருக்குது, சரியா? இது பகுதி 1 புள்ளிகள், இந்த பகுதி 1க்கு உங்களுக்கு 60 புள்ளி வழங்கப்படுகிறது, சரியா? இப்போ பகுதி 2 பார்ப்போம். பகுதி 2ல முதலாவது கேள்வி, ஆலயம் என்பதன் பொருள் யாது? ஆன்மா லயப்படமுடம் ஆலயம். 2வது கேள்வி, இறை வழிபாட்டின் போது பஞ்சபுராணம் ஓதப்படும் முறைகள் என்ன? இப்போ தேவாரம், திருவாசகம், திருசெப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்ற ரீதியில் பஞ்சபுராணம் ஓதுவோம், சரியா? பஞ்சபுராணம் ஓத முதலும் திருச்சிதம்பலம் சொல்லுவோம், முதலிலும் கடைசியாகவும் சொல்லுவோம், சரி? அடுத்தது பார்த்தோம்ண்டா 3வது கேள்வி, சைவ மக்களுடைய விசேட தினங்கள் என்ன? இப்போ பண்டிகைகள், விரதங்கள் எங்களுடைய விசேட தினங்களாக இருக்கும். நவராத்திரி, சிவராத்திரி, தைப்பொங்கல், சித்திரை வருடப்பிறப்பு, தீபாவளி வரும் என்ன? 4வது கேள்வி, திருநூறு அணியும் 2 முறைகளை தருக, உத்தூளனம் திரிகுண்டரம். சொன்னனா நான் உத்தூளனம்ண்டா பரவி பூசுறது, திரிகுண்டரம்ண்டா மூன்று குறி வைக்கிறது. நாம் உணவு உண்ண முன்பு பாடும் திருவாரம், 5வது கேள்வி, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். 6வது கேள்வி பார்த்தோம்ண்டா, ஈடு தொடக்குதலின் மறுபெயர்கள், அட்சர அப்பியாசம் வித்தியாரம்பம். 7வது கேள்வி, விரதம் என்பதற்கு ஸ்ரீலஸ்ரீ ஆர்மோ நாவலர் கூறும் விரைவிலக்கணம் யாது? அதுக்கு வடிவ பாடமாக இருக்கணும் பிள்ளைகள், மனம் பொறை வழி போகாது நிற்ற பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கினேனும் மனம் வாக்கு காயம் ஆகிய 3 நாளும் உறைவனை மெய்யன்போடு வழிபடுதல், அப்படி ஃபுல்லாக நீங்கள் எழுத வேணும். 8வது கேள்வியை பாருங்கோ, திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, தொகுப்பித்தவர் ராஜராஜ சோழன். 9வது, பெண்கள் செய்யும் நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம். 10வது கேள்வி, இறைவனால் தடுத்தாற் கொள்ளப்பட்டவர் ஜர் என்ன? இல்லை சுந்தரர். இப்போ இதில் 10 கேள்வி இருக்குது, இதில் 1 கேள்விக்கு பிள்ளைகள் 3 மார்க்ஸ் என்ன, இப்போ 5, 3, 30 மார்க்ஸ் உங்களுக்கு இதுக்குரியது. இது அடுத்தது பாருங்கள், பதிகம் இருக்குது என்ன, பின்வரும் தேவாரங்களில் ஏதாவது ஒன்றை பாடி எழுதி பாடியவர் தலம் என்பவற்றை எழுதணும் என்ன? இந்த பாடலை நீங்கள் பாடமாகி போட்டு
வீட்டில் நல்ல வடிவாக கொப்பி எடுத்து பா எழுதணும் பிள்ளைகள் பார்க்காம எழுதி போட்டு உங்களோட புத்தகத்தை எடுத்து பேனை சோப்பு பேனையும் எடுத்து நீங்கள் பார்க்கணும் எங்கெங்கே நீங்கள் பிழை விட்டுருக்கிறீங்க வரியெல்லாம் மாறாமல் எழுதியிருக்கிறீங்களா பாருங்க அடிமுறை பிழையாதுன்ட்டு சொல்லுவினேன் இதில் வெறும் பிள்ளைகள் மேலுக்கு அடிமுறை பிழையாத திருத்தமாக எழுத சொல்லி அப்போ நீங்கள் திருத்தி பார்க்க வேணும் திருத்தி பார்த்துட்டு தான் இந்த பதிகத்தை நீங்கள் எழுத வேணும் சரியா சரி அப்போ இப்போ இந்த இடர்லும் தளர்லும் வேண்ட பதிகத்தை நீங்கள் எழுதுவீங்கள என்ன திருவாவடுதுறை ஆலயம் தலம் கேட்டிருக்கு என்ன பாடியவர் சம்பந்தர் ஓசையொலியெல்லாம் ஆனாய் நீங்கள் திருநாவுக்கரசர் திருவையாறு திருத்தலம் என்ன அடுத்த அப்போ இதுக்கு வந்து நீங்கள் பதிகத்தை சரியாக எழுதி பாடியவரையும் தலத்தையும் எழுதி நீங்கள் உண்டா பிள்ளைகள் உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும் பத்து மார்க் கிடைக்கும் என்ன அடுத்ததை நாங்கள் பார்ப்போம் ரைட் பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு இவ்வளவுந்தான் என்ன இவ்வளவுந்தான் இந்த இந்த நடந்த பரீட்சைன்ற வினாக்கள் பிள்ளைகள் இவ்வளவுத்துக்கும் நீங்கள் விடையளிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு 100 புள்ளி கிடைக்கும் சரியா மாணவர்களே உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருக்கும் என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகள் நன்றி